ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா வெங்காய வடகம். வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டாலே எல்லாம் வடகம் போட ஆரம்பிச்சிருவாங்க. வெயில் காலத்தில் வடகம் போட்டோம்னா ஈஸியாக காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நாம் வெங்காய வடகம் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காய வடகம் செய்கிறதுக்கு 1.5 கிலோ சின்ன வெங்காயம் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேங்க. 1.5 கிலோ சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. வெங்காய வடகத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 150 கிராம் உளுந்தம்பருப்பு. உளுந்தம்பருப்பு நல்லா ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பை தண்ணி சேர்க்காமல் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும். வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். கடுகு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்ச கருவேப்பிலையை அது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்தை நல்லா தண்ணி அதிகமாக சேர்க்காமல் கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கோங்க. உளுந்தை இப்போது இந்த கலவையோடு கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். போட்டிருக்க எல்லா பொருளும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் போட்டிருக்க பொருள் எல்லாம் மாவோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் மாவு எல்லாம் மிக்ஸ் ஆயிருச்சு. இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வடகம் மிக்சிங் ரெடி ஆயிருச்சு. ஒரு பிளைன் ஷீட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு வடகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காய வைங்க. இந்த வடகம் பார்த்தீங்கன்னா 4 டேஸ்லேருந்து 5 டேஸ்க்கு காயணும். அப்போ தான் வடகம் நல்லாயிருக்கும். நல்லா காய வச்சு எடுத்திங்கன்னா 6 மாதத்துக்குனாலும் வடகம் கெடாது. டைட்டான டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா வடகம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல் மிக்சிங்கையும் வடகமாக காய வச்சாச்சு. இந்த வடகம் 4 to 5 டேஸ் காயணும் நல்லா. இப்போ பாருங்கள், வடகம் மேல் லேயர் ஃபுல்லும் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. மேல் லேயரே 2 நாள் ஆகணுங்க நல்லா காயறதுக்கு. 2 நாளுக்கு அப்புறம் திருப்பி போட்டீங்கன்னா இன்னும் 2 நாளில் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிரும். இப்போ பாருங்கள், 4 டேஸ்க்கு அப்புறம் வெங்காய வடகம் எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்ட்டு இந்த அளவுக்கு நல்லா காஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வடகம் 6 மாதம்னாலும் கெடாமல் நல்லா அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காய வடகத்தை பொறிச்சு எடுத்து வச்சாச்சு. வெங்காய வடகம் பொரியறதுக்கு எண்ணெய் அதிகமாக சூடேறக்கூடாது, மிதமான சூட்டில் பொறிச்சு எடுத்துக்கணும். இந்த வெங்காய வடகம் பார்த்திங்கன்னா கஞ்சிக்கு கூழுக்கு ஏற்ற சைடிஷாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.